இது ஒரு சிபிஎன் தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம், வெல்கம் டு திருப்புமுனை. இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே உற்சாகம் தரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதம் முழுக்க நம்ம லவ் யுவர் நெய்பர் சீரீஸில் நம்மளை போலவே நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், மற்றவர்கள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாரையும் எப்படி நேசிக்கிறதுன்றதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபமான விஷயம் இது இல்லை. ஆனாலும் தேவன் இதை ரொம்ப முக்கியமான கட்டளையாக நமக்கு சொல்லியிருக்காரு. நம்ம மற்றவர்களை நேசிக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதே நேரத்தில் மற்றவங்களை நேசிக்கிறது ரொம்ப சவாலான ஒரு காரியமாகவும் இருக்குது. அதனால தான் இந்த மாதம் முழுக்க இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ நம்ம ரெபேக்காவை மீட் பண்ண போகிறோம். ரெபேக்கா நம்மளுக்கு இந்த மாதத்தில் இன்னும் நிறைய டாபிக்ஸ் பேச போகிறோம். இந்த லவ் யுவர் நெய்பர் சீரீஸில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஒருத்தர் நம்ம போல இல்லாமல் இருந்தால் அவருடைய சிந்தனை, அவருடைய வார்த்தைகள், அவருடைய செயல்பாடுகள் நம்மை விட அது வித்தியாசமாக இருக்கும்னா, நாம் அவருக்கும் நமக்கும் இடையில ஒரு இடைவெளியை ஏற்படுத்திக்கிறோம். நாம் அவரை வேற ஒரு பார்வையில் பார்க்குறோம். ஏன்னா அவர் நம்ம விட வேற மாதிரி ஒருத்தராக இருக்காரு. நண்பர்களே, இந்த ஆன்லைன் வாழ்க்கையில கூட இந்த இடைவெளி காணப்படுது. நிறைய வெறுப்பு நிறைஞ்ச மெசேஜஸ் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் இன்னும் அதிகமா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. மக்களுக்கு இடையில வேறுபாடுகள் அதிகமாயிடுச்சு, அன்பு குறைஞ்சிடுச்சு. பார்க்க போனா நாம நிறைய அன்பு செலுத்துறோம், நாம நம்மை அதிகமா நேசிக்கிறோம், நமக்காகவே வாழறோம், நம்மளை பத்தியே கவலைப்படுறோம், நம்ம பத்தியே சுயநலமா சிந்திக்கிறோம், நமக்காக சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம். இதையெல்லாம் நாம நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்காகவும் செய்ய முடியுமா? இப்படி செய்யறது நமக்கு கஷ்டமான காரியமா இருக்குங்கிறத தேவன் அறிவாரு. அதனாலதான் அவர் இத ஒரு முக்கியமான கட்டளையா, முதல் கட்டளையா நமக்கு கொடுத்திருக்காரு. இதை நம்ம மனப்பூர்வமா கடைபிடிச்சே ஆகணும். இதை நம்மால எப்படி செய்ய முடியும்? இதை திருப்புமுனை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கவும் கத்துக்குவோம். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்தின நற்செய்தியை எங்க கிட்ட சொன்னாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மக்களையும் நேசிக்கிறார். அவர் எல்லாரோட கஷ்டங்களையும் நீக்குவார். அவர் இந்த வார்த்தையை சொன்னப்ப என்னோட மனசுல ஒரு கேள்வி வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோட கஷ்டத்தையும் போக்கிடுவாரா? உன்னை நேசிப்பது போல் அண்டை வீட்டாரையும் நேசி. இந்த வார்த்தைக்கான சிறந்த உதாரணம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா உலக மக்களுக்காகவும் தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சாரு. எந்தவித வேறுபாடும் இல்லாம நம்ம எல்லாருக்காகவும் அவர் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. நாமையே எல்லாரும் சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒரு நல்ல அண்டை வீட்டுக்காரராக இருக்க முயற்சி செய்யக்கூடாது? உங்ககிட்ட இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தா, இல்ல ஜெபம் செய்யணும்னு விரும்பினா, நீங்க உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க. சிபிஎன் பிரேயர் லைனுக்கு கால் பண்ணுங்க. எங்களோட நம்பர் 9910401010. இந்த நம்பர்ல நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யலாம். நாம எல்லாருமா சேர்ந்து ஜபமும் செய்யலாம். நாம எல்லாரும் ஒரு நல்ல அண்டை வீட்டுக்காரரா உருவாகலாம். நண்பர்களே, எப்போதும் போல நாம இந்த மாதமும் அழகான பல சர்ச்சுகளுடைய கொயர் மூலமா தேவனுடைய ஆராதனை மற்றும் துதி பாடல்களை கேட்போம். இந்த பாடல்களை உங்களுக்கு பிரியமானவங்களோடு, உங்க குடும்பத்தாரோடு, உங்க நண்பர்களோடு நீங்க பகிரலாம். அவங்களும் இந்த பாடல்களை கேட்டு ஆசீர்வாதங்களை பெறணும்னு நீங்க விரும்புங்க. அப்புறம் மார்ச் 1st எங்களோடு தவறாம இணைங்க. நாம எல்லாருமா சேர்ந்து உலக பெண்கள் தினத்தை கொண்டாடுவோம். தங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான துறைகள்ல வெற்றி பெற்ற பல பெண்களை நாம சந்திப்போம். நாம அதோடு அவங்களுக்காக ஜெபமும் செய்வோம். நான் எப்பவுமே முயற்சிக்கிறது என்னன்னா, அதாவது என்னுடைய மாணவர்கள், என்னுடைய ஊழியர்கள், என்னோடு கரம் கோர்த்து வேலை பார்க்கிற என்னுடைய பெண் ஊழியர்கள், அவங்க எல்லாரையும் முன்னேற்ற வேணுங்கிறது தான் என்னோட முயற்சியே. நண்பர்களே, நாம எல்லாரும் இந்த அழகான பாரத தேசத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க பலவிதமான கலாச்சாரங்களையும் மொழிகளையும் பேசக்கூடியவங்க நம்மோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு நாம யார சந்திக்க போறோம்னு கூட நம்மால இப்போ நிச்சயமா யூகிக்க முடியாது. ஆனா யாரா இருந்தாலும் சரி, தேவன் நம்மோட யாரை தொடர்பு கொள்ள செய்தாலும் சரி, நாம அவங்களோட ஒரு நல்ல அண்டை வீட்டுக்காரரா பழகுவோம். இதை லட்சியமா எடுத்துக்கோ. ரெபேக்கா அவர்கள் ரொம்ப அழகா தெளிவா இந்த மாதம் முழுக்க நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்றத சொன்னாங்க இல்லையா.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக அவங்களுடைய சக்தியை மீறி செயல்பட்ட ஒருத்தங்களை நம்ம சந்திக்க போகிறோம். அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்க போது பிரேக்குக்கு அப்புறம் அவங்கள சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு திருப்புமுனை. லவ் யுவர் நெய்பர் அஸ் யுவர் செல்ஃப் அப்படின்றது ஒரு கட்டளை. இதை தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதம் முழுக்க இதை பற்றி தான் பேச போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. இதை பற்றி தெளிவு நம்மளுக்கு இருந்தால் தான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் வந்து நிறைய கட்டளைகளை கொடுத்தாரு. ஆப்ரஹாமில் ஆரம்பித்து நிறைய பேருக்கு எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். மோசே மூலமாகவும் இவங்களுக்கு ரொம்ப தெளிவாக நிறைய ப்ராக்டிசஸ்லாம் சொல்லப்பட்டிருந்தது. இந்த காரியங்களெல்லாம் தவறாமல் செய்யணும், இந்த காரியங்களை செய்யவே கூடாது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அவரை ஒரு தடவை கேட்டாங்க, இத்தனை கட்டளைகள் இருக்கே, இதை வந்து முக்கியமான கட்டளை எது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ரெண்டு கட்டளைகளை தான் சொன்னார். இந்த ரெண்டு கட்டளைகளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மற்ற எல்லா கட்டளையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண மாதிரி அப்படின்னு சொன்னார். அந்த ரெண்டு கட்டளை என்ன தெரியுமா? நம்மளுடைய தேவனை முழு மனதோடும் இருதயத்தும் பலனோடும் நேசிக்கணும் அப்படின்றது. இன்னொன்று, நம்மளை நேசிக்கிற மாதிரியே அண்டை வீட்டுக்காரரையும் நேசிக்கணும் அப்படின்றது தான். இந்த ரெண்டு கட்டளைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டா நம்ம வந்து தேவனுடைய எல்லா கட்டளைகளையுமே ஏற்று நடந்துட்டோம் அப்படின்ற மாதிரின்னு சொன்னார். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். அடுத்ததாக இப்போ நம்ம அருண் பேப்டிஸ்ட் அப்படின்றவரை சந்திக்கலாம். மற்றவர்களை நம்ம போலவே நம்ம நேசிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு அதிகமான உத்வேகம் தேவைப்படுது, ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது இல்லையா. அருண் பேப்டிஸ்ட் அவருடைய வாழ்க்கை நமக்கு அந்த உத்வேகத்தை கொடுக்கும். இவருடைய ஸ்டோரியை இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களால் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களை உங்களை போலவே நேசிக்க முடியும். வாங்க வரை சந்திக்கலாம். அருண் பேப்டிஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்பெக்டராக வேலை செய்து வருகிறார். அருண் எப்போதுமே மற்றவர்களுடைய கஷ்டமான சூழ்நிலையில் உதவி செய்வதற்கு தயாராக இருப்பார். அதனால் அவரை நிறைய பேருக்கு பிடிக்கும். அவருக்கு இந்த உத்வேகம் எங்கிருந்து கிடைத்தது? வாருங்கள், அதை பற்றி தெரிந்து கொள்வோம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்தாங்க. என்னுடைய குடும்பத்திலிருந்து, என்னுடைய சர்ச்சிலிருந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எல்லா மக்கள் கூடவும் நல்லா பழகு, நல்லா பேசு, அவங்க சுக துக்கங்களில் பங்கெடுத்துக்க, அவங்களோட கஷ்டங்களை போக்குறதுக்கு முயற்சி செய் அப்படின்னு நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. கஷ்டமான நேரத்தில் உதவி செய்யணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. அதை என்னோட வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்டு வர்றேன். இதனுடைய ஆரம்பம் ஒரு சம்பவத்தின் மூலம் நிகழ்ந்தது. நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போது எனக்கு வயசு சுமார் 14 அல்லது 15 இருக்கும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக்கில் ஒரு மனிதர் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார். எல்லாரும் அவரை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டி இருந்தபோது அப்போது நான் காவல்துறை அதிகாரிகளோடும், சார் நான் இந்த பிணத்தை அப்புறப்படுத்திடுறேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அந்த போலீஸ் அதிகாரி ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு 101 ரூபாய் இனாமாக கொடுத்தாரு. எனக்கு இப்போ கூட நினைவில் இருக்குது. அதை நான் வாங்க மறுத்துட்டேன். எனக்கு பணம் வேண்டான்னு சொன்னதும், இல்லை மகனே, இதை நான் உனக்கு கூலியாக கொடுக்கல, உனக்கு உத்வேகம் தர்றதுக்காகவும் மறுபடியும் நீ இந்த மாதிரி வேலையை செய்கிறதுக்காகவும் தானாரு. பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருப்பது போல, நான் உங்களை நேசிப்பது போல் நீங்கள் பிறரையும் நேசியுங்கள் என்ற இந்த வசனம்தான் என்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. அந்த சமயத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அருண் பல இடங்களில் இது போன்ற உதவிகளை செய்து வருகிறார். கடினமான சூழ்நிலையில் நிறைய மக்களுக்கு உதவி செய்கிறார். நான் இப்போ ஒரு சம்பவத்தின் மூலமா ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெட்ரோல் பங்க்ல சிஎன்ஜி கேஸ் லீக் ஆனதுனால ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. அதுல சுமார் 12 பேர் மாட்டிக்கிட்டாங்க. போலீஸ்காரங்க அவங்கள எப்படியாவது காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அப்போது எனக்கு உதவி செய்ய அங்கே யாருமே வரல. தேவனுடைய வலிமையால் நான் தனியாகவே அந்த வேலையை செய்ய வேண்டி இருந்துச்சு. அவரோட வலிமையால் நான் அந்த வேலையை ரொம்ப சுலபமாகவே செஞ்சு முடித்தேன். அப்போது அங்கே நின்றுட்டு இருந்த போலீஸ்காரங்க
அப்புறம் பலரும் என்னை பார்த்து சத்தமா கைதட்டி ஊக்கம் கொடுத்தாங்க. அதன் பிறகு அருணுடைய நண்பர்கள், அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய மாணவர்கள் மற்றும் அந்த பகுதி மக்கள் அவருக்கு மிகுந்த மரியாதையை கொடுத்தார்கள். கடினமான சூழ்நிலையில் மற்றவர்களுக்கு உதவி செய்வதே அருணுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய நோக்கமாக இருந்து வருகிறது. யாருமே உதவி செய்ய முன்வராத நிலையில் இருக்கும் போது கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும்னு அருண் பேப்டிஸ்ட் நினைச்சாரு. அதே அவருடைய வாழ்க்கையை நோக்கமாக மாற்றிக்கிட்டாரு. தேவனுடைய கட்டளையின்படி மற்றவர்களை நேசிக்கிறது அப்படின்றது அவருடைய வாழ்க்கையின் லட்சியமாகவே இருந்தது. அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டியாக அவர் இருக்கார். நீங்களும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத உங்களுடைய வாழ்க்கையை நோக்கமாக வச்சுக்க முடியும். செல்ஃபிஷாக நம்மளை பற்றி மட்டுமே யோசிக்காமல் மற்றவங்கள பற்றியும் யோசிக்கிறது அப்படின்றது தான் அன்பாக இருக்கிறதுக்கான ப்ராக்டிக்கலான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா சூழ்நிலைகள்லையும் மற்றவங்கள பற்றியும் நம்ம நினைக்கணும். நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நடந்த ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். லூக்கா அதிகாரத்தில் நம்ம இதை பார்க்குறோம். அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு சேர்ந்து பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கும்போது அங்கே வந்த ஒருத்தர் வந்து என்ன கேட்டார்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன பண்ணும் அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்கு வந்து இந்த கட்டளைகள்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த கான்வர்சேஷன் அப்படியே போகும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய ரெண்டு கட்டளை இருக்கு இல்லையா, அதாவது தேவனை நேசிக்கணும், அதே மாதிரி நம்மளுடைய நெய்பர்ஸை அண்டை வீட்டுக்காரர்களை நம்ம போலவே நேசிக்கணும் அப்படின்ற அந்த ரெண்டு கட்டளைகளை பற்றி சொல்கிறாரு. அப்போது அந்த மனிதனுக்கு வந்த டவுட்டு தான், அண்டை வீட்டுக்காரர்னால் யார், நெய்பர்ஸ்னு சொல்கிறீங்களே அவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை நேசிக்கணுன்றதை மட்டும் இயேசு கிறிஸ்து சொல்ல மாட்டார்னு அவருக்கு தெரிஞ்சுது. ஸோ நெய்பர்னா யார் அப்படின்றதுக்கான விளக்கமாக தான் நல்ல சமாரியனோட உவமையை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. நல்ல சமாரியனுடைய கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பயணி வந்து பயணமாக போயிட்டுருக்கும் போது திருடர்களால் அவர் வந்து திருடப்பட்டு அடிபட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். அவர் எந்த தப்புமே பண்ணல, ஆனால் அவர் வந்து இப்போ விக்டிமாக இருக்கார். அப்போது அவருக்கு உதவி தேவைப்படுது. தனக்கு தானே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கார். இன்றைக்கு நம்மளை சுற்றி நிறைய பேர் அப்படி தான் இருக்கும் இல்லையா. இந்த கோவிட்னால் நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது. பல நேரங்களில் நம்மளால் நம்மளுக்கு உதவி செய்ய முடியாது. அண்ட் இது வந்து நம்மளுடைய தப்பு எதுவுமே இல்லை. நம்ம எதுவும் தப்பு பண்ணி நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே இந்த உலகத்துக்கே இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வந்தது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணாமல், யார் மேலேயும் எந்த வெறுப்போ கோவமோ காட்டாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்பவே அவசியம். அதுதான் நம்ம ப்ராக்டிக்கலாக மற்றவர்களை நேசிக்கணும் அப்படின்றதுக்கான அர்த்தம். நமக்கு அவங்கள முன்னப்பின தெரியாதவங்களாக இருந்தால் கூட, அவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தால் கூட நம்ம ஹெல்ப் பண்ணணும். பிலிப்பியர் 2:4, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம எப்பவுமே நம்மளை பற்றி மட்டும் யோசிக்காமல் மற்றவர்களை பற்றியும் யோசிக்கிறது அவசியம். மற்றவங்களை நேசிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. அதனால தான் நம்மளுக்கு தேவனுடைய கிருபை நமக்கு தேவைப்படுது. ஸோ அதை ஜெபிக்கிறதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு ஜெப உதவி வேணும்னா சிபிஎன் ப்ரேயர் லைனில் நீங்கள் கால் பண்ணலாம். 9910401010 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜோ இல்லை வாய்ஸ் நோட்டோ கூட அனுப்பலாம். திருப்புனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். திருப்புமுனை நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான பகுதியான சர்ச் குயரின் கான்சர்ட்டுடைய பெருவாரியான வரவேற்பு நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளை சென்றடைந்தது. இதுவரை 8 மாநிலங்களில் உள்ள 30 அதிகமான சர்ச்சுகள் இதில் பங்கெடுத்து இருக்கின்றன. இதற்காக நாங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறோம். இந்த முறை சர்ச் குயரின் கான்சர்ட்டில் ராஜஸ்தான் பேவாரில் உள்ள இன்ஃபேன்ட் ஜீசஸ் சர்ச்சுடைய குயரை வழங்கப் போகிறோம். அதோடு உங்களுடைய சர்ச்சுக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு காத்திருக்கிறது. உங்களுடைய சர்ச்சுடைய குயரும் எழுச்சி நிறைந்ததாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் இருந்தால் நீங்கள் எங்களை 9910401001 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். 9910401010 அல்லது connect@cbnindia.orgக்கு இமெயில் செய்யுங்கள். நேஷனல் டிவியில் அடுத்த குயர் உங்களுடைய குயராக கூட இருக்கலாம். வெல்கம் பேக் டு திருப்புமுனை. இந்த பிரேக்கில் இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச்சினுடைய குவாயர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுடைய சர்ச் குவாயர் வந்து நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் குவாயர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் போடுவோம்.
அடுத்ததான் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை படித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முதல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கிறவர் சுரேந்தர் ராணா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய அலுவலகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. என்னுடைய முதலாளி எனக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுக்கிறார். நான் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்து வருகிறேன். தயவுசெய்து எனக்காக ஜபம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்காக ஜபிக்கிறோம், உங்களுடைய முதலாளிக்காகவும் ஜபிக்கிறோம். அடுத்த மெசேஜ் அனுப்பியிருக்கிறவங்க சந்திரா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் என்ற வார்த்தைக்கு இடமில்லை. என்னுடைய கணவர் என் பேச்சை கேட்பதே இல்லை. அவருக்கு வேலையும் இல்லை. என்னுடைய உறவு சுமூகமாக இல்லை. தயவுசெய்து எங்களுடைய குடும்பத்திற்காக ஜபம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்திரா. கவலைப்படாதீங்க, நிச்சயமாக உங்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்களும் இந்த ஜபத்தில் கலந்துக்கலாம். ஜபம் செய்வோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் முன்னால் வருகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். மற்றவர்களை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய அன்பினால் எங்களுடைய இருதயத்தை நிரப்பும். வந்திருக்கக்கூடிய ப்ரேயர் ரெக்வெஸ்ட்காக ஜபிக்கிறோம். சுரேந்தருக்காக ஜபிக்கிறோம். அவர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாள அவருக்கு ஞானத்தை தாரும். அவருடைய முதலாளியினுடைய கண்களில் அவருக்கு தயவு கிடைக்கட்டும். அந்த உறவு வந்து சுமூகமாக மாற உதவி செய்யும். அவருடைய வேலையில் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடு. அது மட்டும் இல்லை, சந்திராக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் இருக்கக்கூடிய உறவில் ஒரு நல்ல சந்தோஷமும் சமாதானமும் அன்பும் உண்டாகட்டும். அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வாசல்களை திறந்தரலும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளின் அறிவீர். இருதயத்தில் இருக்கக்கூடிய கோபமும் கசப்பும் நீங்கி மற்றவர்களை நேசிக்க அவர்களுக்கு உதவி செய்யும். விட்டு கொடுக்கவும் அட்ஜஸ்ட் பண்ணவும் நேர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அடுத்ததான் இன்றைய வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ரோமர் 13:8, ஒருவர் இடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இந்த வசனம் சொல்றது மாதிரி நம்ம தேவன் மாதிரியே மற்றவர்களை நேசிக்கிறது தான், நம்ம அவருடைய கட்டளைகளை படி நடக்கிறது தான் அவரை நம்ம நேசிக்கிறதுக்கும், இல்லைனா அவருடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோனும் தேவனுக்கு காட்ட முடியும். அதனால தான் தேவனுக்கு இது பிரியமான காரியமாக இருக்குது. மற்றவர்களை மன்னிக்கிறதும் விட்டு கொடுக்கறதும் நேசிக்கிறதும் இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு சுவாபத்திலேயே இருக்கணும். இட் ஷுட் பி நேச்சுரல் இல்லையா? ஸோ அதற்கான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். அதிகமாக தேவனோடு நீங்கள் நேரத்தை செலவு செய்யும் போது அந்த மாற்றம் உங்களுக்குள்ளே வரும். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே உத்வேகம் கொடுத்துருக்கும். அடுத்ததாக உங்களுக்காக ஒரு இனிமையான பாடல் வருது, பாடலை பாருங்கள். மீண்டும் நாளைக்கு திருப்பமுனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளெஸ் யூ.